العزيز وفي الفرقان الحميد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والذين تبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه. صدق الله العظيم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே, சாபியங்களுடைய வரலாற்றில் ஆன்மீக ஆளுமையாய் பரிணமித்த ஆமீர் பின் அப்துல்லா தமீமி என்பவரை பற்றி உண்டான வாழ்க்கை வரலாற்றிலிருந்து சில பகுதிகள் சுருக்கமாக நாம் ஆமீர் தமீமி என்றே குறிப்பிடுவோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலேயே இவர்கள் வாழ்ந்தார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைவுக்கு பின்புதான் அவர்கள் இஸ்லாத்திற்கு வந்தார். அதனால் பெரும் சஹாபிகளில் எல்லாவற்றையும் சந்திச்சிருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை தொட்டும், சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு தஆலா அவர்களை தொட்டும் நிறைய ஹதீஸுகளை இவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. சஹீகான கிரந்தங்களில் இவர்களுடைய வரிசையில் இவர்களுடைய அறிவிப்பு ஹதீஸ் இடம்பெறுது. அந்த அளவுக்கு தாபியன்களில் மூத்த தாபியாக இருக்கின்றார்கள். பஸ்ராவின் துறவி, பஸ்ராவின் வணக்கஸ்தாலி என்று பல இமாம்களாலும், ஏன் சஹாபிகளாலே போற்றக்கூடிய அளவிற்கு இவர்கள் இந்த உலகத்தினுடைய வனப்புகளின் பக்கமும் திரும்பி பார்க்காத ஒரு மாபெரும் ஆன்மீக அரசராக இருந்தார்கள். இந்த உலகத்தோடு ஒட்டவில்லை, இந்த உலகத்தினுடைய சுகங்களை மீது மோகம் கொள்ளாமல் அல்லாவின் பக்கம் நகர்வையே அவர்களுடைய குறிக்கோளாக அவருடைய வாழ்க்கை இருந்தது. உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலத்தில் பாரசீகத்தை எதிர்த்து யுத்தம் நடந்த பொழுது அந்த படையிலே இவர்கள் வாலிப வயசாக இவர்கள் அந்த படையில் இருக்கிறாங்க. இந்த படையினுடைய தளபதி அபு மூசல் அஸ்ஸாரி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சிறந்த காரி என்று அடையாளப்படுத்தப்பட்ட மிகச்சிறந்த காரி என்ற சஹாபி நால்வரில் ஒருவர் அபு மூசல் அஸ்ஸாரி. அவங்க தான் அந்த படைக்கு தளபதியாக இருக்காங்க. இந்த ஆமீர் தமீமி அவர்கள் அந்த யுத்தத்தில் அவர்களை சந்தித்த பின்பு, அதற்கு பிறகு அந்த அபு மூசல் அஸ்ஸாரியை விட்டு நகலவே இல்லை, அவங்களோட ஒட்டிக்கிட்டாங்க. அவங்கள்ட்ட இருந்து கிராத்து, குர்ஆனுடைய விளக்கங்கள், ஹதீஸினுடைய விளக்கங்கள், ஃபிக்ஹு என்று அவர்களோடே தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டு அவள்கிட்ட இருந்து பூரா இல்மை பூரா கற்றுக்கொண்டார்கள். இந்த அளவுக்கு சிறந்த காரியாக இவர்களும் மாறினார்கள். இவருடைய வாழ்க்கை உடைய பகுதியை மூன்றாக பிரிக்கலாம். ஒன்று, குர்ஆனை கற்றுக் கொடுப்பார்கள். இரண்டாவது, தனிமையில் இபாதத். மூன்றாவது, யுத்தகலம் என்றால் அங்கே போய் போர் வீரராக இருப்பார்கள். இரவில் துறவியாகவும் பகலில் போர் மறவராகவும் இருக்கக்கூடியவர் என்று பாராட்டப்பட்டவர்களாக இருந்தார்கள் இவர். இவருடைய நண்பர் இவரை பற்றி சொல்கிறாங்க, ஒரு யுத்தத்துக்கு நாங்கள் போய் கொண்டிருந்தோம். அப்போ இடவில் மரங்கள் அடர்ந்த பகுதியிலே தங்க வேண்டியிருந்தது. எனவே ஒரு இடத்துல நாங்கள் கூடாரம் அமைத்து தங்கினோம். இவர் தன்னுடைய சாமான்களெல்லாம் வைத்து விட்டு குதிரையை ஒரு மரத்தில் கட்டிவிட்டு மரங்களுக்கு மத்தியிலே இடவில் எங்களை விட்டும் இவர் தனித்து போனார். நான் இவர் எங்கு செல்கின்றார் என்று இவரை நான் பின்தொடர்ந்தேன். இரவு நேரம் போனவர் தக்பீர் கட்டி தொழ ஆரம்பித்தார். அவ்வளோ ஒரு நிதானமான அழகான தொழுகை, ருக்குவைகளை நிதானமாக, சுஜூதுகளை நிதானமாக, கவலையோடு தொழுதார். நான் பின்னால் இருந்து இவரை கவனிச்சுக்கிட்டே இருந்தேன், எவ்வளோ நேரம் தொழுகிறாரு. தொழுவார், இரண்டு ரக்கா தொழுதுட்டு உடனே அல்லா இடத்துல துவா செய்வார். யா அல்லா, உன்னுடைய விருப்பப்படி என்னை நீ படைச்சிருக்கிற, இந்த துனியாவில் பலாய் முசீபத்து சோதனை உலகத்தினுடைய வனப்புகள் இதுகளுக்கு மத்தியில் எங்களை வாழ வைத்துக்கிட்டு ஃபஸ்தகிம் கமா உமித்த, நான் ஏவியபடி வாழ்வதிலே நிலைத்தீரு என்று இவனுடைய குரானில் சொல்கிறேன்.
அதிலே இஸ்திகாமத்தா இருக்க வேண்டும் என்று சொல்கிறாய். அது எப்படி முடியும்? உன்னுடைய ரஹமத் இல்லாம முடியாது. எனவே உன்னுடைய ரஹமத்தை கொண்டு என்னை நிலைத்திருக்க செய் என்று அல்லாஹ் இடத்துல மன்றாடி கேட்கிறார். இந்த உலகமே என் மீது கொட்டப்பட்டாலும் அது எனக்காக தா என்றால் நான் அனைத்தையுமே உனக்காக அர்ப்பணித்து விடுவேன், உன்னுடைய திருப்பொருத்தம் தான் வேண்டும் என்ற ஆன்மீக ரீதியான பிரார்த்தனையை அவர் செய்து கொண்டிருக்கார். இவருடைய நண்பர் அவரை பார்த்துக்கிட்டே இருக்கார், பின்னால இருந்து கவனிச்சுக்கிட்டே இருக்கார். அவருக்கு தூக்கம் வந்துடுச்சு, கொஞ்சம் நேரம் தூங்கினார். ஃபஜருடைய நேரத்தில் அவர் ஃபஜருக்கு முன்னாடி இறந்திருக்காரு. இவர் ஃபஜர் தொழுகிறார், அவரும் ஃபஜர் தொழுகிறாரு, இவரும் ஃபஜர் தொழுகிறார். இப்போ ஆமீர் தமீமி ஃபஜர் தொழுது விட்டு அல்லாஹ் இடத்திலே மீண்டும் பிரார்த்திக்கின்றார்கள். அல்லாஹ் உன்னிடத்தில் மூன்று துவாவும் கேட்டேன், ரெண்டை நீ ஏற்றுக்கிட்ட, இன்னும் ஒன்றே ஒன்று ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறே, அதையும் நீ ஏற்றுக்கொள் என்று இவர் பிரார்த்திக்கின்றார். அவர் காதில் வாங்கிட்டு இருக்கார். அவர் பார்ப்பதை இவர் பார்த்துட்டார். உடனே அவர் வேகமாக வந்து, நீ எவ்வளோ நேரமாக இங்கே இருக்கிற அப்படின்னு கேட்குறார். இல்லை, நான் இரவு முழுக்க அங்கே தான் இருக்கிறேன். அப்படி என்றால் நான் இரவு முழுக்க நின்று வணங்கியதை நீ யாரிடத்துலையும் சொல்ல மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணேன். அப்போ அவர் சொன்னார், நான் சொல்ல மாட்டேன், ஆனால் மூன்று துவா கேட்டேன், அதில் ரெண்டை ஏற்றுக்கொண்டாய், ஒன்றை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று எல்லா இடத்துல நீங்கள் கூறினீங்கள்ல, அந்த மூன்று துவா என்னான்னு எங்கள்கிட்ட சொல்லுங்கிறார். இவர் அப்படி சொன்னால் நான் யார்ட்டையும் என்ன செய்ய மாட்டேன், சொல்ல மாட்டேன். உடனே அப்போ அவர் சொன்னார், அவருடைய வற்புறுத்தத்தின் காரணமாக ஆமீர் தமீமி சொல்கின்றார்கள், இந்த உலகத்தில் உன்னை தவிர வேறு யாருக்கும் பயப்படக்கூடாதுன்னு நான் எல்லா இடத்துல கேட்டேன், அந்த ஈமானுடைய உறுதியை எனக்கு தந்துட்டான். திடீரென்று பின்னால் இருந்து பயமூட்டக்கூடிய நிலையில் வந்த அதிர்ச்சி அளித்தாலும் கூட அவர் நான் பயப்பட மாட்டேன், எனக்கு அந்த பயத்தை எடுத்து எல்லாம் எடுத்துட்டான். இரண்டாவது, இந்த உலகத்தில் ஃபித்னாங்கிறது பெண்கள் தான், எனவே பெண்கள் மீது உண்டான ஈர்ப்பையும் மோகத்தையும் என்னுடைய இதயத்திலிருந்து எடுத்துருண்டான். நான் எவ்வளவு அழகான பெண்ணாக இருந்தாலும் எவ்வளவு மோசமாக வந்தாலும் கூட ஒரு சோரை பார்ப்பதும் அந்த பெண்ணை பார்ப்பதும் எனக்கு சமம்தான். இந்த துவாவையும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். நபிமார்களில் யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்தை அப்படித்தான் அல்லாஹ் வச்சிருந்ததாக குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான். மூன்றாவது ஒன்றை கேட்டேன், யாழ்லா இந்த தூக்கங்கிறத என் உடம்புலேருந்து எடுத்துரு, உன்னை இரவு முழுக்க வணங்குறதற்கு அது எனக்கு உதவியாக இருக்குமே என்று நான் கேட்டேன். அந்த துவா மட்டும் நான் ஏற்றுக்கொள்ளப்படல, இடவுல இடவுல என்ன செஞ்சது, தூக்கம் வந்துடுது. அப்போ இவர் சொன்னார், நீ வணங்கக்கூடிய இபாதத்து, உன்னுடைய கல்வி, உன்னுடைய அமல்களில் அதில் கால் பகுதி ஒரு மனிதன் செய்தாலே சொர்க்கம் போயிடலாம், இதுக்கு மேலே நீ தூக்கம் வேண்டான்னு வேற கேட்குறியா, நண்பர் தானே அண்ணே அவர் சொல்கிறார். அப்போ அவர் சொல்கிறார், மஹ்ஷரிலே அல்லாஹ் தஆலா அவனுடைய ரஹமத்தை கொண்டு என்னை சொர்க்கத்துக்கு அனுப்பிட்டா சரி, அப்படி இல்லாமல் நரகத்துக்கு அனுப்பினால் அல்லாஹ்வுடைய கோபத்தினால் நான் நரகம் செல்ல போகிறதில்ல, என்னுடைய அமல்களுடைய குறையினால தான் நான் நரகத்துக்கு செல்லுவேன் அப்படின்ட்டு ஆன்மீகத்திற்கு ஒரு புதிய கோணத்தை, அதாவது நம்முடைய அமல்கள் அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்ற கவலை தான் பெரிய பெரிய ஆன்மீக ஞானிகளுக்கு இருந்தது. அமல் செஞ்சுட்டு போயிடுறது இல்லை, அது அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி தான் காபத்துல்லாவை கட்டினார்கள். கட்டிட்டு என்ன கேட்டாங்க, ஏ அல்லாஹ் எங்களுடைய இந்த பணியை உன்னை ரம்பத்தை கொண்டு நீ ஒப்புக்கொள்வாயாக, ரப்பனா தக்கப்பல் மென்னா, ஏற்றுக்கொள் என்று கெஞ்சினார்கள். அப்போ அந்த அமல்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும் பட வேண்டும் என்ற கவலை நமக்கு இருக்கணும், அதை அந்த ஆன்மீகவாதி அவர்கள் சொல்கின்றார். அதன் பின்பு காதிசியா வரலாற்று புகழ்மிக்க ஒரு யுத்தம், காதிசியா யுத்தம், கடல் கடந்த யுத்தம் அது. அந்த யுத்தத்திலும் இவர்கள் போர் வீரராக கலந்து கொள்கின்றார்கள். அந்த போரினுடைய தளபதி சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா, யுத்தத்தில் மாபெரும் வெற்றி கிடைச்சிடுச்சு, எனவே
அம்ரு என்கிற சஹாபியினுடைய தலைமையில் அங்கே கிடைக்கக்கூடிய கோட்டையை கைப்பற்றியாச்சு. கோட்டைக்குள் பெரிய அரசன் வல்லரசு அங்கே கிடக்கக்கூடிய விலை உயர்ந்த பொருட்களையெல்லாம் சேகரிச்சுட்டு வாங்க, பைத்துல் மாலில் அதை சேர்க்கணும்னு சொல்லி சாயித் பின் அபி வக்காஸ் அவர்கள் கட்டளையிட்டார்கள். யார் யாரெல்லாம் சேகரிக்கணும்ன்ட்டு ஒரு ஆணை ஆட்களையும் நியமிச்சிட்டாங்க. அதில் ஆமீர் தமீமியும் இருக்கிறார். இப்படி பலரும் பலவிதமான பொருட்களை எல்லாம் விலை உயர்ந்த பொருட்களை எல்லாம் எடுத்துகிட்டு வர்றாங்க. அவ்வளோ விலை உயர்ந்த பொருட்கள் அரசருடைய கோட்டையில் எப்படி இருக்கும்? அப்போ முசாஃபர் மாதிரி ஒரு ஆள் ஒரு பெரிய கண்ணாடி குடுவை வேலைப்பாடு மிக்க அத்தெல்லாம் ஊற்றி வைக்கோம்ல, அந்த மாதிரி பெருசு பெரிய சைஸில் வேலைப்பாடு தங்க வேலைப்பாடு மிக்க ஒரு குடுவை தூக்கி கொண்டு வருகிறார். தூக்கிட்டு வந்து இது அந்த அங்கே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. உடனே அந்த தலைமை சஹாபி அம்ரு என்ற சஹாபி அதை திறந்து பார்க்குறாங்க. வைரங்கள், வைடூரியங்கள், கோமேதகங்கள், மரகதங்கள், மாணிக்கங்கள், நவரத்தினங்கள் அனைத்தும் இவங்க இதுவரைக்கும் பார்த்திராத கேள்விப்பட்டிராத பொக்கிசங்கள் உள்ளே இருக்கு. அவங்களே அப்படி மலைச்சு போயிட்டாங்க. இவரை பார்த்தா மிசாபர் மாதிரி இருக்கார். அப்போ அவர் கேட்டார், இதிலிருந்து ஏதாவது எடுத்தியான்னு கேட்டார். இவங்களை பற்றி தெரியாமல் கொண்டு வந்தது ஆமீர் தமீமி தான் கொண்டு வந்தாங்க. அவங்க கோலம் எளிமையாக இருக்கும். இதிலிருந்து எதையாவது எடுத்தியான்னு கேட்டாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட சாமான் உள்ளே இருக்கு. அப்போ அவர் சொன்னார், இது மாத்திரமல்ல, இதில் உள்ள அனைத்துகளை கொண்டு வந்தாலும் என்னுடைய விரல் நகத்துக்கு கூட அது சமம் கிடையாது. அது மாதிரி கூட நான் மதிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு அவர்களை பற்றி கேள்விப்பட்டு அவருடைய வாய் தன்னால் முடிமுடித்தது. ஜாஹித் இப்னு பசரா, பசராவின் துறவி என்று அவர்கள் அவரை புகழ்ந்தார்கள் என்று பார்க்கின்றோம். இவர்கள் ஒரு தடவை வீதியில் வந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு போலீஸ் காவல்துறை வந்து திம்மி காஃபிர் என்று உண்டு, அதாவது முஸ்லீம்களுடைய அரசுக்கு கப்பம் கட்டி ஒப்பந்தத்தின்படி அங்கே வாழ்கிறது, எப்படி நம்ம விசா வாங்கிட்டு வெளிநாட்டில் வாழ்கிறோமோ அது மாதிரி வாழ்கிறது. அந்த திம்மி காஃபிர்களுக்கு உண்டான உரிமைகள் இதை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அவர்களை துன்புறுத்தக்கூடாது, அவர்களுக்கு சம உரிமைகள் கொடுக்கணும். நம்மளுக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கிறாங்க அவங்க, எனவே அவர்களை என்ன செய்யக்கூடாது, நாம் இம்சிக்கக்கூடாது, விரட்டக்கூடாது. அவர் உரிமை, அவர்களுடைய உரிமை அவர்களுக்கு நிலைநாட்டணும்னு சொல்லி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. ஆனால் காவல்துறை அவனை அடித்து இழுத்துக்கிட்டு போகுது. இதே ஆமீர் தமீமி பார்க்குறார்கள், காவல்துறையை அவர் வந்து காப்பாற்றுங்க, உங்களுடைய நபிக்கு நபி உங்களுக்கு கொடுத்த வாக்கை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்று அவர் கத்துகிறார். அந்த காவல்துறையை நிறுத்தி, ஏன் இவர் இழுத்துக்கிட்டு போகிறீங்க, இல்லை கவர்னர் வீட்டினுடைய தோட்டத்தில் தோட்ட வேலை செய்கிறதாகனே கூப்பிட்டேன், இவர் வரலை, அதனால் அடித்து இழுத்துக்கிட்டு போகிறேன். அதற்கு இப்படியா அழைச்சிட்டு போகிறது, விருப்பமில்லாதவரை போட்டு நீங்கள் வற்புறுத்தி ஏன் கூப்பிடுறிய அப்படின்னு சொல்லி இவர் பேசவும் அவர் விடமாட்டேங்கிறாரு. உடனே ஆமீர் தமீமியை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று அவருடைய கையை பிடிச்சி இழுக்க ஆமீர் தமீமிக்கு உதவுவதற்காக மக்களெல்லாம் வந்தாங்க. அவர் ஒரு காவல்துறை, எனவே அவரால் ஒன்று சொல்ல முடியல, இவர் அவரை விட்டு காப்பாற்றப்பட்டு விட்டார். எனவே அந்த தலைமை காவலர் என்ன செஞ்சாருன்னா கவர்னர்கிட்ட போய் சொல்லிட்டார், ஆமீர் தமீமியின் மீது அரசாங்கத்துக்கு எதிரான குற்றங்கள் அப்படி தானே செய்ய நடக்கும், இவர் அரசாங்க நடவடிக்கைகளுக்கு இவர் குறுக்க நிற்கிறாரு, அவருடைய பழைய குற்றங்களையெல்லாம் தூக்கி போடுவாங்கள்ல, அது மாதிரி அவரை பற்றி ஆராய்ஞ்சு அவரை என்ன செய்கிறாங்க, குற்றவாளி ஆக்குறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தான் அப்போ ஹலீஃபாவாக இருக்கிறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கடிதம் எழுதுகிறாங்க, இவர் திருமணம் முடிக்காமல் இருக்கிறாரு, இறைச்சி சாப்பிட்றதில்லை, இவர் சுன்னத்துல் ஜமாத் கொள்கையில் இருக்கிற மாதிரி தெரியல, அடுத்து வெண்ணெய் கொழுப்பு இதுகளையெல்லாம் இவர் என்ன செய்யலை, உண்ணவில்லை, அரசாங்கத்தினுடைய வெகுமதிகளை வாங்க மாட்டேங்கிறாரு, இவர் ஒரு புரட்சி செய்யக்கூடியவரோட உள்ளவராக இருப்பவோ என்று சந்தேகிக்கிறோம், இவர் என்ன செய்யணும், சிறையில் தள்ளணும்னு சொல்லி
உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போடுறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு விசாரித்து பார்த்துட்டு ஆமீர் தமீமி வந்து சிறந்த ஹதீஸ் கலை வல்லுநர், சிறந்த சூஃபி ஆன்மீகவாதின்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி அவர் அப்படி இல்லை. நீங்கள் வேணால் அவரை விசாரித்து பாருங்கள். நீங்கள் என்னென்ன குற்றம் சொல்கிறீர்களோ அந்த குற்றம் ஏன் அப்படின்னு விசாரித்து பாருங்கள். அப்போ அவர்கள் கவர்னர் முன்னால் அழைக்கப்பட்டு விசாரிக்கிறாங்க, ஏன் நீங்கள் திருமணம் செய்யலை? அப்போ அவர் சொன்னாங்க, திருமணம் நபி வழி சுன்னத்து தான், ஆனால் என்னுடைய நான் யாரையும் திருமணம் செய்ய வேண்டாம் என்று நான் தடுக்கலை. என்னுடைய கவனமும் என்னுடைய நேரங்களும் அதில் செலவழிஞ்சிடும், அல்லாஹ்வின் பக்கம் உண்டான நகரத்தில் அது பங்கெடுத்துடும், எனவே அதுக்கு எனக்கு இடம் இல்லை. என்னுடைய இருக்கிறது ஒரு நப்ஸு தான், அந்த நப்ஸை நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி அர்ப்பணிச்சிட்டேன், இன்னொரு ஆளுக்கு கொடுக்க முடியாது, எனவே நான் திருமணம் செய்யலை என்று சொன்னார். அடுத்து சொல்கிறாங்க, ஏன் அரசாங்கத்தினுடைய வெகுமதிகளையெல்லாம் வாங்க மாட்டேங்கிறீங்க? அப்போ அவர் சொன்னார், தேவை உள்ளவர்கள் உங்களுக்கு இடத்துல வந்தால் அவர்களுக்கு நீங்கள் கண்ணியமாக கொடுங்க, தேவை இல்லாதவர்களை வற்புறுத்தி வாங்கணும்னு நினைக்காது. எனக்கு எந்த தேவையும் இல்லை, அதனால நான் வாங்கலை. சரியான பதிலை அவர் சொல்லிக்கிட்டே வர்றார். ஏன் நீங்கள் இறைச்சி சாப்பிடல? எனக்கு இறைச்சி கிடைக்கல, அதனால் சாப்பிடல. நீங்கள் தந்தால் நான் இங்கேயே சாப்பிடுவேன். இப்போ வெண்ணெய் கொழுப்பு இதுகளையெல்லாம் ஏன் சாப்பிடவில்லை? அப்போ அவங்க சொன்னார், எங்கள் பகுதியில் இந்த தொழிலையெல்லாம் பார்க்கக்கூடியவர்கள் நெருப்பு வணங்கிகள், அவர்கள் செத்த பிராணியிலிருந்து கூட என்ன செய்கிறாங்க, இந்த கொழுப்பு இதுகளையெல்லாம் எடுக்கிறாங்க. யாராவது ஒரு முஸ்லீம் இது ஹலாலான முறையில் அறுக்கப்பட்டு எடுத்தது தான்னு சாட்சி சொல்லுங்கள், நான் உபயோகிக்கிறேன். இப்போ இதையெல்லாம் பார்த்துட்டு அவங்க குற்றம் சுமத்துறதுக்கு ஒன்றும் இல்லை. எனவே ஆனாலும் அரசாங்கத்துக்கு நடவடிக்கைக்கு இவர் எதிராக அந்த திம்மி காஃபிற்கு உதவியதினால் அப்போ அவரை மிஞ்சினவர்னு ஒரு பேர் எடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி கவர்னர் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கடிதம் எழுதுகிறாங்க, இவரை இந்த ஊரில் வச்சுருக்க வேண்டாம், வேறு எங்கேயாவது நீங்கள் போக சொல்லிடுங்கன்னு சொன்னோடனே உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை ஷாம் தேசத்திற்கு போகுமாறு அவர்கள் பணித்தார்கள். மக்களெல்லாம் கண்ணீரோடு அவரை வர அனுப்பி வைத்தார்கள். அங்கு ஷாம் தேசத்தில் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கவர்னராக இருக்காங்க. முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவுடைய கடிதம், இவர் போகிறதுக்கு முன்னாடி அங்கே கடிதம் போகுது. ஒரு சிறந்த ஒரு ஆன்மீகவாதி வருகிறார், அவருக்கு தேவையான எல்லா வசதிகளையும் செஞ்சு கொடுங்க, அவரை கண்ணியப்படுத்துங்கள் என்று ஹலீஃபாவிடமிருந்து கடிதம் வந்துடுச்சு. முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இவர்களை ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆமீர் தமீமி அவர்கள் அங்கு சென்றதும் அவர்களை கண்ணியமாக வரவேற்று உங்களுக்கு என்ன வேண்டும்னு கேட்குறாங்க. அப்போ அவர், தனி அரண்மனை வேண்டும் என்று கேட்டாலும் கூட முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஏற்பாடு செய்ய முடியும், அவ்வளோ பெரிய ஆளுமையில் முஆவியா ரலியல்லாஹு தஆலா இருக்காங்க. ஆனால் இவர் சொன்னார், மூன்றாவது ஹரமான பைத்துல் முகத்தஸ் இருக்குல்ல, மஸ்ஜிதுல் அக்ஸா, அங்கே நான் இருக்கணும், அங்கேயே எனக்கு இருப்பதற்கு ஏற்பாடு செய்யணும் என்று சொன்னவுடன் அங்கேயே இருப்பதற்கு அவர்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. மஸ்ஜித் அக்ஸாவிலேயே அவங்க இருந்தாங்க. அங்கிருந்தும் அவர்கள் இறைமறையை கற்பித்து கொண்டு அங்கேயே வாழ்ந்து அங்கேயே வஃபாத்தானார்கள் என்ற செய்தியை பார்க்கின்றோம். இப்படிப்பட்ட ஒரு உலகத்தோடு ஒட்டாத, உலகமே கொட்டி வந்தாலும் கூட அதை ஏறெடுத்து பார்க்காத அளவிற்கு வாழ்ந்தவர்கள் தான் சூஃபிகளாக இருந்திருக்கிறார்கள். அல்லாஹ் ஜல்லஷானோ தாலா அவரை உயர்ந்த சொர்க்கத்தில் அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. அவருடைய எழுமிலிருந்து நமக்கும் பிரயோஜனத்தை தந்தருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.